வணக்கம். மலேசியாவில் ஜொஹூர் பாருவில் உள்ள மிட் வேலி சவுத்கி என்ற பேராங்காடி மற்றும் அருகே உள்ள தங்கும் விடுதிக்கு தொலைபேசி வழி வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை ஒட்டி பரிசோதனை நடவடிக்கைக்காக அங்கிருந்த பொதுமக்கள் 9,000 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தென் ஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் ராவ் சலாமட் தெரிவித்துள்ளார். தற்போது நடந்து வரும் ஹேமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என தெரிவித்ததோடு வெடிகுண்டை அங்கு வைக்கப் போவதாகவும் வெளிநாட்டிலிருந்து அழைப்பதாக கூறிக்கொண்ட ஒருவன் தொலைபேசி வழி மிரட்டியுள்ளான். அதன் பிறகு உடனடியாக தங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ரவுப் சலாமட் கூறினார். இச்சம்பவம் குறித்து ஜொஹூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் அக்டோபர் 29 நாட்டில் சந்திர கிரகணம் பின்னிரவு 2:02 மணி முதல் அதிகாலை 4:30 மணி அளவில் நிகழவுள்ளது. நள்ளிரவுக்கு மேல் நிகழும் இந்த சந்திர கிரகணத்தால் பாதிப்பு ஏதும் இல்லை என மலேசியா இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் ஒரு அறிக்கையின் வாயிலாக விளக்கம் தெரிவித்துள்ளார். ஆலயங்கள் திருக்காப்பு இட்ட பின்னர் தான் சந்திர கிரகணம் நிகழ்வதால் ஆலயங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் இந்து சமய ஆலோசனை மன்றத்தின் சார்பாக சிவஸ்ரீ முத்துக்குமார் சிவச்சாரியார் விளக்கம் அளித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் குழப்பமடைய தேவையில்லை என மலேசிய இந்து சங்கம் தெரிவித்துள்ளது. இப்போவில் ஒரு போலீஸ்காரரின் மனைவி தமது கணவரின் 4 லட்சம் மதிப்பிலான 2 கைகடிகாரங்களை 3 வருடங்களுக்கு முன்பு திருடியதாக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அப்போலீஸ்காரர் அவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது எனும் சர்ச்சை பலரிடம் கிளம்பியது. அந்த போலீஸ் அதிகாரியின் அம்மா மற்றும் இறந்துவிட்டதை தந்தை கொடுத்த பணம் என அவ்விவகாரம் தொடர்பில் மேற்கொண்ட முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக முக்கின் அம்மானின் நேர்மை மற்றும் ஒழுங்கு பிரிவு இயக்குனர் அஸ்ரி ஹமாட் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரரின் தந்தை வணிகர் என்றார் அவர். இருப்பினும் பல கோணங்களில் விசாரணை இன்னும் தொடர்வதாக அஸ்ரி ஹமாட் கூறினார். இப்போ பண்டார் ஸ்ரீ பொட்டானிக் பள்ளியின் பாதுகாவலர் கொலை தொடர்பில் அதே பள்ளியின் தோட்டக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி பாதுகாவலர் அறையில் சுவரில் சாய்ந்தபடி அந்த 43 பாதுகாவலர் இறந்து கிடந்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் யாயா அசான் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக 55 ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றின் ஏற்பாட்டில் உதவும்படி பாதுகாவலரை கேட்டுக்கொண்ட போது அவர் மறுத்துவிட்டதால் கோபத்தில் தோட்டக்காரர் இக்கொலையை புரிந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.